ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் விஜய். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சிரித்தால் படத்தோட டைரக்டர் இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இந்த படத்தை நீங்கள் ஸ்கிரிப்ட் எப்படி வந்து ரெடி பண்ணீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஃபன்னாக இருக்குது படம். இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபீச்சராக மாற்றின ஒரு இதுதான். ஸோ ஷார்ட் ஃபிலிமில் இருக்க எசன்ஸ் மாறாமல் ஃபீச்சருக்கு அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வில்லன் மாதிரி காட்டுங்க, நம்ம ஃபேவரட் சார் கே ரவிக்குமார் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சார் அந்த கேரக்டர் எப்படி சார் நீங்கள் டிசைன் பண்ணீங்க? அதுதான் இந்த முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை ஃபீச்சராக பண்ணும்போது இந்த சிரிக்கிற மேட்டர் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு சில கேரக்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். ப்ளஸ் அதை சுவாரஸ்யமாக்குறதுக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி ரோலாக இருக்கும்னு சொல்லி ஆட் பண்ண விஷயங்கள் தான் அந்த ரெண்டு கேரக்டர். ஆதி ப்ரோ, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வேறு ஒரு ஜோன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ ஃபுல் ஃபுன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து அவரை பண்ணீங்க? முன்னாடி ஸ்கிரிப்ட்டு அவர்கிட்ட சொல்லி அது ஷார்ட் ஃபிலிம் அவர் பார்த்துருந்தாரு. ஸோ வந்துட்டு அது பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அவருக்கே வந்துட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம் ஸ்பாட்டில். வந்துட்டு ஒரு சிரிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி வேணாம் இப்படி சிரிங்க, இந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி கடைசியில் ஒரு டுவர்ட்ஸ் தி எண்டெல்லாம் வந்துட்டு அவராக பயங்கர ஒரு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ரேப்போ வந்துருச்சு. இது படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் படமாக இல்லாமல் நிறைய ஒரு மியூசிக்கல் படம் மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஜி. ஏன் நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் பயங்கரமாக மஜா வைக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். மெயினாக என்னென்னா இப்போ ஒரு நாலு சீனில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு சாங்கில் வந்து இன்னும் இன்டென்ஸாக கன்வே பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த கேட்க பெற்ற சாங்காக இருக்கட்டும், பிரேக்கப் சாங்காக இருக்கட்டும், அந்த அவனோட ஃபீலிங்கை கன்வே பண்ணுறதுக்கான சாங்ஸாக தான் இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யோகி பாஸ் சார் வந்து இருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக வச்சு கடைசியில் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக, ஏன்னா டில்லி பாபு டில்லி பாபுன்னு எல்லாரையும் ஒரு தேடுறாங்கன்றப்போ வந்துட்டு அந்த வர்ற ஃபேஸ் வந்து பார்த்தோன்னே வந்துட்டு எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபேஸாக இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு யோகி பாபு. இப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, நல்லா ஜூலியா சூஸ் பண்ணுவாங்க. இல்லை, அந்த ரோலுக்கு வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க வந்துட்டு அதே தான் வந்துட்டு அந்த ரோலை பார்க்குறப்ப வந்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ ஒரு பாப்புலரான ஒருத்தவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. படம் பார்த்துட்டு சுந்தர் சார் என்ன சொன்னார்? ஒரு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஓகே.